ஆஹா, அவர் தாலியை கட்டினாரா இவங்க கட்டிக்கிட்டாங்களாம். ஆட்ட பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி கழுத்துல கயிறு தான் கட்டுவாங்க. ஏன்னா அப்படி பேசுற? இது வரைக்கும் எப்படியோ நம்ம வண்டி ஓடிடுச்சு, இனி அது ஒர்க் அவுட் ஆக அவர் நிச்சயமா ஒன்ன கண்டுக்கவே மாட்டார். இல்லன்னா அவர் ரொம்ப நல்லவர். நல்லவர் தான், அவர் நல்லவருங்கிறதுனால தான் கட்டின பொண்டாட்டி விட்டு உங்களுக்கு தாலியை கட்டினார். இங்க வர்றவங்க எல்லாம் கஸ்டமர் தானே தவிர கணவராக விருப்பப்பட மாட்டாங்க. அக்னி சாட்சியா ஊர் எல்லாரும் முன்னாடியும் கட்டிக்கிட்ட பொண்டாட்டியை விட்டுட்டு உனக்கு தாலி கட்டினார். நாளைக்கு இன்னொருத்தி வந்து உன்ன விட மாட்டாருன்னு என்ன கேரண்டி? யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி தான். நீங்க செஞ்சது கரெக்டா? என்ன விஷயம் சொல்லு. கை நீட்டி பிச்சை வாங்குறவனோட கையை உடச்ச மாதிரி ஆயிடுச்சு. நீ வேணும்னா இவ்வளவு பொண்டாட்டின்னு ஒத்துக்கலாம், ஆனா இந்த ஊர் ஒத்துக்குமா? உன் பொண்டாட்டி ஒத்துப்பாளா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ ஒதுங்கிடுவ. இந்த ஊர் எங்களை சாத்து சாத்தும் சாத்திடும். கட்டின புருஷனும் இல்ல, இருக்க வீடும் இல்ல. ஏன்னா நாடோடியா ஊரூர சுத்துனதுனால சொத்து பத்து எதுவுமே இல்ல. நாளைக்கு இவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணனா நான் தானே ஆதரிக்கணும். உன்கிட்ட இல்லைன்னா என்ன? என்கிட்ட நிறைய இருக்கு. நானும் இவளுக்கு சொந்தமாயிட்டதுக்கு அப்புறம் ஏ சொத்தெல்லாம் அவளுக்கு தானே. சொல்றது ரொம்ப ஈஸி, செய்யறதுதான் கஷ்டம். இந்த நாட்டாம சொல்றதுதான் செய்வான். உனக்கு என்ன வேணுமோ எழுதி வாங்கிக்கோ. லக்ஷ்மி, லக்ஷ்மி, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. வருத்தப்படாம எப்படி இருக்க முடியும்டி? இவ்வளவு அநியாயம் நடந்தப்புறம் லக்ஷ்மி, லக்ஷ்மி. முகத்தை பாக்கிறதுக்கு கூட அவ வரமாட்டாளா அப்பா, வரமாட்டாளா? இன்னும் யாராவது வரவங்க இருக்காங்களா? அப்பா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க, என் பொண்ணு வந்துடுவாப்பா. சீக்கிரமாமா. என்னங்க, என்னங்க, ஐயோ என்னங்க, என்னங்க. ஒரு தடவை குளியில வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பணத்தை வெளியே எடுக்கிறது சம்பிரதாயப்படி நல்லதில்ல. பெத்த பொண்ணு விட என்னையோ பெரிய சம்பிரதாயம், அவரு முகத்தை பாக்குறது இதுதான் கடைசி தடவையாச்சே. இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். Thank you.
போயிட்டீங்களா? என்ன வெட்டிட்டு போயிட்டீங்களாப்பா? முடிச்சிரு. இன்னொரு தடவை என் கீதாவை தொட்ட உன் குடலை உரிவிடுவேன். நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? நாங்கே மாமா போய் சொல்லணும், உண்மையதான் சொல்றோம். நான் தான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, என் மாமாவே குறுக்க வந்தாலும் எல்லாரையும் வெட்டி சாச்சிருவேன்னு சொன்னான். அவ்வளவு தூரம் வந்துச்சு அவசியம். ருத்ரா, என் பொண்ணுக்கு நீதான் மாப்பிள, நாளைக்கு நிச்சயதார்த்தம். ஆஹ்!